வாஷர் தனியாக வாஷ் மட்டும் எடுத்துக்கொண்டோம். இது வந்து வேர்ல்பூல் எப்படி பொருத்துறதுன்றதை காண்பிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான இது வந்து குரடு தேவை, ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று தேவை, ஸ்பேனர் தேவை. அதோட இதை டைட் பண்ணுறதுக்கு அந்த வழியில் இருக்கிறத வந்து டைட் பண்ணணும். வழியில் இருக்கிற கேப்பை சுற்றி சுத்த உடனே இதால் தான் இது இருந்தால் தான் சுத்தலாம். சுற்றி விட்டால் அது டைட்டாக இருக்கும், எந்த காரணம் கொண்டும் லீக் ஆகாது, அதோட கிரிப்பாக இருக்கும். அன்றது ஒரு கத்திரிக்கோள் தேவை. இது வந்து தான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற பைப் வந்து இந்த பைப் வந்து நீங்கள் ஹோம் டிப்போவில் வாங்கலாம். ஹோம் டிப்போவில் வந்து இது இந்த ப்ரைஸ் வந்து 30 ரூபா முடியும். என்ன 24 ரூபா ப்ளஸ் டாக்ஸ், 30 ரூபா முடியும். இது நல்ல காம்பினேஷன். என்னென்னு சொன்னால் ட்ரெண்டு உள்ளது இந்த ப்ரைஸ். நீங்கள் வேறு கடையில் வாங்கி போகிறீங்களா சொன்னால் ஒன்று மாத்திரமே $20. அதனால் நீங்கள் ஹோம் டிப்போவில் இதை வாங்கி பாருங்க. அடுத்து இப்போ வந்து நாங்கள் எப்படி கனெக்ட் பண்ண போகிறதையும் காட்டுறோம். அதோட என்னென்னு சொன்னால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட 1 இயர் வாரண்டிக்கு இதான அந்த கார்ட் பார் கோட்டையோ அல்லது இந்த ஸ்கேனர் கோட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்ல்பூல் வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். அதிலேருந்து நீங்கள் உங்களோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கொள்ளலாம். போட்டுக்கொண்டு அதை சென்ட் பண்ணி விட்டிங்களா அதை போயிடும். அதனால் ரிஜிஸ்டர் பண்ணப்படும். டே 1லேருந்து நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெட்டர் உடனடியாக. மற்றது வந்து இதில் இன்னும் ஒரு போடுன்னு இருக்குது, இதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் கீழே இருக்கிற கோட் வந்து இந்த இதில் இருக்கிற கோடு உண்டு, இதில் மாடல் நம்பர் இருக்குது. இந்த மாடல் நம்பர் இருந்தால் தான் தற்சமயம் பழுதாக போனால் கொண்ட ஏதாவது பார்ட்ஸ் போக பழுதாக போனால் இந்த கோடை வச்சு தான் நீங்கள் வேண்டலாம் பார்ட்ஸ் கடையில். ரைட், அதை விட இன்னும் ஒரு கோட் இருக்குது. இது நீங்கள் செல்ஃபோனில் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த இது நீங்கள் இதை பணம் எடுத்து போட்டு இந்த கோடை அதில் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் அது வேலிட் வந்து காட்டும். அதை விட இப்போ நாங்கள் அடுத்தது காண்பிக்க போகிறது வந்து எப்படி இதை கனெக்ட் பண்ண போகிறோம்ண்டு. ஓகே, நாங்கள் இப்போ இந்த பக்கெட்டை ஓப்பன் பண்ணுவோம். மேனுவல் ஒன்று வந்திருக்குது. அடுத்தது வந்து உங்களுக்கு டைட் பவுடர் தந்துக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் டிட்டர்ஜென்ட் பாதிக்கிறது போல அவங்க ஒரு ஃப்ரீ இதாக கொடுத்துருக்குறாங்க. அதோட இந்த பைப் இருக்குது, இந்த கழிவு கூற பைப். இந்த பைப்பை தான் நீங்கள் பின்னுக்கு கனெக்ட் பண்ணணும். இது வந்து வாங்குறேன்னு சொன்னால் $30 கிட்ட வரும். அது இதோட வருகுது. சில லாண்ட்ரி மிஷினுக்கு இதை கொடுக்குறையில் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கணும். குரட்டால் அமர்த்தி இதில் வந்து இந்த கிளிப் இருக்குது, அதை போடணும். ரெண்டு பைப் இருக்குது, அதில் ஒன்று வந்து சுடுதண்ணிக்கு கனெக்ட் பண்ணுறது, அடுத்தது வந்து பச்சை தண்ணிக்கு கனெக்ட் பண்ணுறது. இப்போ வந்து சோப்பு பைப்பு கனெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல கனெக்ட் பண்ணுறோம். ப்ளூ வந்து ப்ளூ கனெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல கனெக்ட் பண்ணிருக்கேன். அதாவது கை டைட்டில் தான் இது டைட் பண்ணணும். ஒன்று மிஷினம் இந்த ஸ்பென்னரை போட்டு டைட் பண்ண வேண்டாம். என்ன ரீசன் சொன்னால் அது ஒவ்வொரு ரெட்டாகும். இது வந்து பிளாஸ்டிக், அதனால் இதுக்கு காரணம் போய் கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த வேஸ்ட் கழிவு போகிற இடத்துல இருக்கு இந்த ரெட்டாக இருக்கிற இடம்தான் வேஸ்ட் கழிவு போகிற, அதாவது கழிவு நீர் போகிற கனெக்ட் பண்ணுறது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் கனெக்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். ஓகே, நான் இப்போ இந்த சோப்பு கேப்பை கலட்டுறோம். கலட்டினா உங்களுக்கு தண்ணி வரும். என்ன காரணம்னு சொன்னால் இதுலேருந்து தண்ணி வரும்,
என்ன காரணம்னு சொன்னால் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் இருக்குது, தண்ணி வர முடியல. ஓகே, கணக்கே இருக்காது, கொஞ்சம் தான் வரும். இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் இந்த பைப்பை கொண்டு போய் இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். புஷ் பண்ணிங்கண்டா சரி, புஷ் பண்ணாலே அதை போய் டைட்டாக இருக்கும். நீங்கள் இதை போடைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கிளிப் இருக்குது தானே, இந்த கிளிப்பை இந்த ஸ்பின்னரால் இப்படி அமர்த்தி கொண்டு உள்ளுக்கு தள்ளினீங்களு சொன்னால் ரைட் உள்ளுக்கு தள்ளினா அப்படியே அது போய் செட்டாக அப்படியே இருந்துடும், அந்த பைப்பிலேயே இருந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பைப்பிலே இருந்துட்டுது, அவ்வளோதான் இதை செய்ய வேண்டியது, வேறு ஒன்றும் இதை செய்ய வேண்டியது இது ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து இதில் பவர் வயர் இருக்குது, இது பவர் வயர், இது நான் இதில் இருந்து கலட்டி விடணும். இந்த பவர் வயரை பார்த்தீங்கன்னு இதில் இருந்து கலட்டி விடணும், கலட்டி தான் இதில் கொண்டு போகணும். இது பூட்டி ஆகிட்டு அதோட ஸ்பெனம் கருத்த பைப்பானது இங்கேருந்து போட்டுக்கலாம், இதில் இந்த போட்டு இங்கே கொண்டு விட்டுக்கலாம். இது வந்து வேஸ்ட் கழிவு நீர் போகிற பைப், இதுக்குள்ளே இது கொண்டு விட்டுக்கலாம். இந்த கருத்த ஸ்ட்ராப் வந்து இதை டைட் பண்ணி விடணும், ஒரு இடத்துல டைட் பண்ணி விட்டால் இந்த பைப் வந்து அடிக்கடி வெளியில் வராது. தச்சமயம் ஃபோர்ஸாக மிஷின் ரன் பண்ணாமல் இருந்தால், கோளாறு காரணமாக ரன் பண்ணாமல் இருந்தால் இது பைப் வெளியில் வந்தால் தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும், போனால் பிறகு கிணவெளியாக போயிடும். மற்றும்படி இது அதிலே இருக்க வேண்டியது தான். அடுத்தது எப்படி ரன் பண்ண போகிறன்றதை காட்டுறேன், மிஷின் எப்படி ரன் பண்ண போகிறன்றதை. ஓகே, பவர் ஃபார் த மோஷன். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு மோஷனுக்கு.